வணக்கம் நண்பர்களே. எப்பொழுதும் போல தன்னுடைய தனிமையை போக்க அவரோட டென்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு தம்ம பத்த வச்சார் போஸ். தன்னுடைய இந்த வாழ்க்கை ஆசைப்பட்டது போல தான் இருக்கா? நான் இங்கேயும் என் மனைவி மக்கள் அங்கேயும், என்னதான் இந்த வாழ்க்கை அப்படின்னே சலிச்சுக்கிட்டு இருந்தார் போஸ். என்னதான் ஒரு வைராக்கியமாகவும் லட்சியமாகவும் இராணுவத்துக்கு வந்தாலும் இந்த தனிமை ரொம்ப கொடியதுன்னு புலம்பிக்கிட்டே சிகரெட்டை இழுத்தார். அந்த இரவு பனிமூட்டத்தில் காட்டுக்கு நடுவில் இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வாக்கி டாக்கில, ஓவர் ஓவர், ஆல் சோல்ஜர்ஸ் பி சேஃப், ஓவர் ஓவர் அப்படின்னு ஒரு தகவல். இது வழக்கம்தானே அப்படின்னு யதார்த்தமாக மனசில் நினச்சிக்கிட்டு, நாளைக்கு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஹெலிகாப்டர் வந்துடும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை உயிரோடு காப்பாற்று அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருந்தார் அவர். தன்னுடைய டென்ட்டுக்குள்ளே போய் ஜெர்கின், ஹெல்மெட், தன்னுடைய ரைஃபிள் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அந்த வாக்கி டாக்கி, ஓவர் ஓவர், திஸ் இஸ் எமர்ஜென்சி, ஆல் சோல்ஜர்ஸ் பி சேஃப் அப்படின்னு. இந்த முறை வந்த தகவல் வழக்கத்துக்கு மாறாக இருக்கேன்னு யோசித்தவர் தன்னுடைய ரைஃபிளை லோட் பண்ணி கையில் ரெடியாக வச்சுக்கிட்டார். டென்ட்டுக்குள்ளேயே இருந்த அவர் ரொம்ப நேரமாக எந்தவித சத்தமும் இல்லாததுனால பொறுமையாகவே இருந்தார். ஆமாம், ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக அந்த காட்டின் எல்லைப்பகுதியில் தனியே விடப்பட்டிருந்தார் போஸ். போஸை போலவே மேலும் பல வீரர்கள் ஆங்காங்கே தூர தூரமாக டென்ட் இட்டிருந்தார்கள். டென்ட்டுக்குள்ளேயே இருந்த போஸ் இரவு நீண்டு கொண்டே போக மெல்ல தன்னுடைய டென்ட்லிருந்து வெளியே வந்தார். வாக்கி டாக்கியில் இருந்தும் எந்தவித தகவலும் இல்லை. அந்த அடர் பனிமூட்டம், அமைதியான இரவு, அடுத்தது என்ன நடக்கும் என தெரியாத அந்த திக் திக் நிமிடங்கள். போஸ் சுத்தி முத்தி பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. தூரத்திலிருந்து அவரை ஒரு உயரமான மரத்தின் கீழ் நின்று யாரோ பார்த்து கொண்டிருந்தது போல உணர்ந்தார். கொஞ்சம் கிட்டக்கு போய் யாரு யாருன்னு கத்திக்கிட்டே வாக்கி டாக்கியை எடுத்து, ஓவர் ஓவர், நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்ல வாக்கி டாக்கி எந்தவித பலனும் கொடுக்கலை. கோபத்தில் அதை தூக்கி எரிஞ்சிட்டு கன்னை அந்த பக்கம் நீட்டி, யாரு யாராக இருந்தாலும் வெளியே வாங்க, ஹூஸ் திஸ் அப்படின்னு கத்தினார். தூரத்திலிருந்து பார்த்த அந்த உருவம் இப்போ தன்னுடைய முழு உருவத்தையும் வெளியே காட்டிச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, சரியாக 10-12 அடி உயரம் இருக்கும். மெலிசான உருவம், கூர்மையான முகம். கிட்ட நெருங்கி வரதான் போஸ் அதை கவனித்தார். அந்த உருவத்தோட கண்ணு அடர் நீல நிறத்தில் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வேற்று கிரகவாசி போல வித்தியாசமாக இருந்துச்சு. பயத்தில் வேறு வழியே இல்லாமல் 2 முறை அந்த உருவத்தை பார்த்து சுட்டார். அந்த உருவம் 4 கால் பாய்ச்சலில் ஓடி போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. அமைதி அந்த இடம் முழுக்க நிசப்தத்தில் ஆழ்ந்துச்சு. ஒரு நிமிஷம் என்னதான் நடக்குது, நாம் கண்ட அந்த விசித்திரம் உண்மைதானா, யார் அதுன்னு குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருந்தார் போஸ். இப்போ வாக்கி டாக்கில கீச் கீச்ன்ற குரல்ல, ஓவர் ஓவர், தி டேஞ்சரஸ் ஜோன் பிகின்ஸ், ரெடி டு அட்டாக் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்த போஸுக்கு அந்த வாக்கி டாக்கியோட சத்தம் தூக்கி வாரி போட்டுச்சு. கீழே போட்ட வாக்கி டாக்கிய குனிஞ்சி எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த 10 அடி நீள உயரமுள்ள அந்த விசித்திரமான ப்ளூ ஐஸ் கொண்ட உருவங்கள்
பத்து பதினைந்துக்கு மேலே போஸை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த போஸ் அங்கேயே வழங்கி விழுந்தார். ஓவர் ஓவர், த ஆபரேஷன் ப்ளூ எக்ஸிக்யூட்டட், அட்டாக். நாளை தொடரும்.